வெளிநாட்டில் போகும்போது படிக்கிறதுக்காக ஒரு வேலைக்காக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் போகும்போது தெரியாத இடத்துல நம்முடைய தமிழர்கள் வந்து மாற்றிக்கொள்ளும் பொழுது அதை மீட்டெடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. முதலமைச்சர் அலுவலகத்திலும் அதை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். நாங்கள் அது நம்ம கும்பகோணம் என்று சொல்லும் பொழுது அவர்களை மீட்டெடுக்கிறதுக்கான என்னென்ன, ஏன்னா பொதுவாக இப்போ நடந்த உக்ரைனில் நடந்த அந்த போரும்போது அவங்களை உடனடியாக அவருக்கு தனியாக எப்படி நாம் வந்து முயற்சிகளை நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டு வந்தார்களோ அதற்கான ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து அவர்களை மீட்படுத்தி வந்து முயற்சியாக இருப்போம். இல்லை, அரசியல் பற்றி நான் பேச விரும்பல. அதுக்கு எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அதுக்கான பதிலடி கொடுப்பார்கள். முதலமைச்சர் சொன்னது போல் தான், நமக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை யார் சொன்னாலும் அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதுக்கு தகுந்தார் போல் நம்முடைய நம்மை நாம் வடிவமைத்துக் கொள்வோம். ஆக்கப்பூர்வம் இல்லாத கருத்துக்கள் வருகின்றது வேண்டுமே அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அவர்கள் பேசுகிறேன் என்று சொன்னால் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். நமக்கு மக்கள் வாக்களித்தது அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக அதை மட்டும் நாம் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறோம். இல்லை, அதை நான் ஏற்கனவே வந்து அங்கே இருக்க லோக்கல் நம்முடைய மன்முக கொரோடாலேருந்து அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அது ஒரு கோரிக்கையாக வைத்தார்கள். அதை வந்து மாற்றக்கூடாது என்று சொல்லிட்டாங்க, அது மாற்றப்படாது. கடந்த முறை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பள்ளிகளை வந்து இது நடத்தக்கூடாது நம்ம போராடி இருக்கிறோம். இப்போ மீட்டு அந்த ஒரு அச்சுறுத்தல் வருதாது. இல்லை, அந்த மாதிரி எங்களுக்கு டீச்சர்ஸ் ஐ மீன் எங்கள் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த கேட்டாலும் நாங்கள் யாருக்குமே வந்து அதுக்கான அனுமதி வந்து நாங்கள் வழங்குவதில்லை. பொதுவாக நீங்களே பார்த்துருப்பீங்க, நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கேட்டிருக்க இந்த பேரணிக்கு அவங்க என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பை அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னு தெரியும். யாரும் வந்து நம்மளுடைய சாவரனிட்டியாக இருந்தாலும் சரி, நம்முடைய இன்டெகிரிட்டி, நம்முடைய இறையாண்மையை பாதிக்கின்ற வரணும் எதுவும் இருக்கக்கூடாது என்கின்ற வகையில் ஒரு எச்சரிக்கையை தான் விட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்களும் அது கவனத்துடன். சென்னையில் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் சார்பில் தமிழ் பரப்புரைக் கழக தொடக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு தமிழ் பரப்புரைக் கழகம் திட்டத்தை தொடங்கி வைத்து தமிழ் இணைய கல்விக் கழகத்தால் 24 மொழிகளில் தயாரிக்கப்பட்டுள்ள தமிழ் கற்றல் கற்பித்தலுக்கான பாடப்புத்தகங்களை வெளியிட்டார். முதல் பிரதியை அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் வசிக்கும் சுமதி பெற்றுக் கொண்டார். இதேபோல பல்வேறு மொழிகளில் வெளியிடப்பட்ட பாடப்புத்தகங்களை வெவ்வேறு நாடுகளில் வாழும் தமிழர்கள் பெற்றுக் கொண்டார்கள். மேலும் கற்றல் மேலாண்மை செயலி மற்றும் துணை கருவிகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார். சென்னை முகப்பேர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய கட்டடத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு திறந்து வைத்தார். சென்னை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முகப்பேர் கிழக்கு பகுதியில் இயங்கி வரும் சென்னை மாநகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரோட்டரி கிளப் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் அனைத்து வசதிகளும் கூடிய சில்வர் ஜூப்ளி புதிய கட்டிட தொடக்க விழா நடைபெற்றது. இதனை அமைச்சர் சேகர் பாபு, வில்சன் எம்பி, அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல், ரோட்டரி கிளப் நிறுவனர் ஆகியோர் இணைந்து பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தை அடுத்த தாம்சன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி தம்பதியான ராமன் தேவி ஆகியோருக்கு காவேரிப்பட்டினம் பேரூராட்சித் தலைவர் அம்சவேணி செந்தில்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தள்ளுவண்டி தொழில் செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் மளிகைப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை அம்சவேணி செந்தில்குமார் தனது சொந்த செலவில் பயனாளிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் செந்தில்குமார், ஒன்றிய செயலாளர் தேங்காய் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பாலாஜாபாத் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் இல்லந்தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை பணியை ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து தட்டியார்பட்டி பகுதியில் திமுகவினர் வீடு வீடாக சென்று இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை பணியை மேற்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் பாபு, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் லோகுதாஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.